வணக்கம், நான் சுகன்யா செந்தில்வேல். இன்றைக்கி நம்ம அன்னையின் கைரிசி சேனலில் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இனிப்புனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பால்கோவா செய்கிறதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை, பாலும் சர்க்கரையும். ஏலக்காய் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். பால்கோவா செய்கிறதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வடிகட்டி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் இல்லை இண்டோலியன் இந்த மாதிரி பாத்திரமாக இருந்தால் பால் சீக்கிரமாக அடிப்பத்தாது. இல்லை சில்வர் பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா பால் சீக்கிரமாக அடிப்பத்திரும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. சைடில் இருக்க ஆடையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பால்குள்ளே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால்கோவா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாகவே எரியட்டும். பக்கத்தில் இருந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்படியோ இந்த பால் சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நான் கிச்சன்லேயே சேர் போட்டு உட்காந்துட்டேன். பாருங்கள், 1.5 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் வர வரைக்கும் நல்லா பால் சுண்டிருச்சு. அந்த கலரே நல்லா திக்கு கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த சர்க்கரை இதில் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா திக் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த சர்க்கரையில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டுனதும் நமக்கு பால்கோவா ரெடி ஆயிரும். பாருங்கள், பால்கோவா எவ்வளோ திக்காக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம், அடிப்பத்திரும். சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மணத்துக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணுறதுங்காட்டி பால்கோவா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த பால்கோவாவை வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அந்த பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டாக நெய் தடவிக்கலாம். இந்த நெய் தடவுறதுனால இந்த பால்கோவா ரெடியானதுக்கப்புறம் எடுக்கும் போது ஒட்டாது. இப்போ அந்த பால்கோவா மிக்ஸை இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அமுத்தி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா இதை ஆறட்டும். 4 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலும் நாட்டு சர்க்கரையும் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக இந்த பால்கோவா ரெசிபியை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. நம்ம வந்து இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணதுனால எல்லாருமே ஒரு பயம் இல்லாமல் இந்த பால்கோவாவை சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்னையின் கைரிசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.